ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை கொட்டி விதைக்க போகல, அல்லது பாராளுமன்றத்தில் சாணக்கியன் அவரை பேச, அவர் திருப்பி சாணக்கியனை பற்றி பேச, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல சகுனத்தை தர இல்லை. அப்போ அது கடைசியாக அதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு கடிதமே எழுத வேண்டி வந்துட்டு அந்த சூழல் உருவாக்கப்பட்டுட்டு. அப்போ அந்த நிலைமைகள் நாங்கள் மிக கவனமாக கையாளப்பட வேண்டியது, அதில் நாங்கள் தவறுகள் விட்டுருக்கிறோம். இப்பையும் நாங்கள் வார்த்தைகள் பாவிக்கப்படுற வார்த்தைகள் முதுகெலும்பிற்கு இல்லா இருக்கா இல்லையாண்டு நீங்கள் ஒருத்தர் தடவி பார்த்தால் கனவிற்கு முதுகெலும்பு உள்ளு தான் இருக்கும், ஆனால் அது அது இருக்கா இல்லையான்றது வேற பிரச்சனை. சரி, அப்போ அதை கேட்குறது கனவேரை சீண்டி பார்க்கறதா இருக்கும். ஏன் நீங்கள் இவர் பக்கமே அப்படியே சாய்ந்து விட்டீர்கள் என்பது மக்களினுடைய கேள்வி. இதில் ரணிலா டலசாண்டு நிறுத்து பார்த்த ரெண்டு எதிரிகளுக்குள்ளையும் நிறுத்து பார்த்த எதிரியில் ஒருவர் குறைஞ்ச துரோகத்தனம் உள்ளவர் ஆறு, அல்லது எங்களோட சரி இதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆறுன்ற ஒரு நிலையத்தை நாங்கள் பார்த்தனாங்க. கூட்டமைப்பு யதார்த்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் வரலாற்று தவறை இழைத்திருக்கிறதோ, இது நான் சொல்லவில்லை, கூட்டமைப்பினுடைய மத்திய குழுவின் உறுப்பினராகவும் கொழும்பு கிளையினுடைய தலைவராகவும் இருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கே வி தவராஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இழைத்து விட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் இழைத்து விட்டது ஒன்று உங்களிடம் கேள்வி கேட்கிறேன். நான் அண்ணன் தவராஜா அவர்கள் மீது நான் அதிகமான மரியாதை கொண்டவன். நாங்கள் ஒரு தவறு இழைத்திருக்கிறோமா என்பதில் தவறு இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். தலைமைத்துவம் செய்கிற ஆற்றல் அதே அதே மொழியாற்றல் உள்ளபடியினால் தான் திரு சாணக்கியன் அவர்களும் கொஞ்சம் பேசி பேசி மேலே வந்து கொண்டு. சரி, அந்த மொழி இருந்தால் அவர்கள் அதை, ஆனால் அது மொழி மட்டும் ஒரு அரசியல் சாணக்கியத்தை தீர்மானிக்காது என்பதுக்கு அன்னைக்கால போக்குகள் வெளிப்படையாக தெரியும். இப்போ நாங்கள் அதை மட்டும் பற்றி நாங்கள் சொல்ல இல்லையா. இப்போ யார் இப்போ எந்த விக்னேஸ்வரன் ஐயா போகிற பொழுது அவரை போகட்டும் மட்டும் விட்டாரோ, அப்புறம் அவர் எழுதுகிற அறிக்கை சரியாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் தானே. அவர் எழுத தமிழ் நடத்துகிற பொழுது நாங்கள் அதில் போகக்கூடான்னு இருந்தோம். அப்புறம் இப்போ விக்னேஸ்வரனையான வீட்டையே போய் நாங்கள் பேசுகிற சூழலும் வருதுதான். அப்போ நாங்களும் ஒரு எல்லாருமே எங்களுக்குள்ள அந்த அரசியலில் தூரப்பார்வை இல்லாமல் அல்லது எங்களோட இருந்தவர்களை அணைச்சி வச்சு கொண்டு போகக்கூடிய கெட்டித்தனம் இல்லாதாலையும் நாங்கள் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கடந்த 15ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் அந்த இருந்த ரணில் மைத்திரி அரசுக்கு முண்டு கொடுத்திருந்தாலும் அதுவும் தோல்விதான், தோல்விதான். அது சில வேலை திட்டங்களை செய்தோம்னு சொல்லாமே தவிர, ஆனால் அது எங்களுடைய அரசியல் ரீதியாக எங்களை மக்கள தேசிய அபிலாசைகளை வெற்றி பெற செய்கிறதுல இல்லை நிறைவேற்றுவதில் நாங்கள் ஒரு சாணளவு கூட முன்னேற இல்லைன்றது உண்மை. ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ளே இந்த விடயம் தொடர்பிலே மூன்று பக்க கோணங்களில் கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல கே வி தவராஜ் அவர்கள் யதார்த்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் தவறிழைத்து விட்டோம் என்றொரு விடய, வரலாற்று தவறு இழைத்து விட்டது கூட்டமைப்பின் தலைமை என்றொரு விடயத்தை சொல்கிறார். அதே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மா விசயநாதிராஜா ஐயா அவர்கள் அந்த முடிவு தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். சுமந்திரன் அவர்கள் எல்லோரும் தான் அந்த முடிவுக்கு பொறுப்பானவர்கள், முதுகெலும்புள்ளவர்கள் யாராவது அதை பொறுப்பேறுங்கள், நான் தயார் என்று ஒரு அறிக்கையை விடுகிறார். அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அது இன்னும் நாங்கள் சரியாக நிமித்த முடியலை. அதுக்கு எனக்கு பதிலும் உங்களுக்கு சொல்ல முடியாது என்றால் அந்த அளவு நிலைமை கட்சியில் இருக்கிறது ஒரு காரணம். ஆனால் நாங்கள் பொறுப்போடு நடக்கணும்ன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல பேரும் கௌரவ சுமந்திரன் உட்பட, நான் ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்கே பிரதம அமைச்சராக பொறுப்படுத்த பொழுது எங்களுடைய கௌரவ சுமந்திரன் கௌரவ சாணக்கியன் அவர்கள் ஆற்றிய உரைகள் ஆரம்பத்தில் எங்கள் யாராலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருக்கே இல்லை. நாங்கள் அதை தவிர்த்திருக்கலாம், கொஞ்சம் மௌனம் காத்திருக்கலாம். நாங்கள் அவருக்கு வாக்களிக்க தேவையில்லை, டலசுக்கு வாக்களிப்போம் அது போகிற, அல்லது நாங்கள் எங்களுக்கு விருப்பமானவருக்கு வாக்களிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் என்பது நாளைக்கு அதில் சம்பந்தனையாக சொன்னார், நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவையில் தங்களுக்கு மோதினம் சிங்கள கட்சிகள், நாங்கள் அது முடிவுக்கு வரட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் எங்களை முடிவை சொல்கிறோம்னா அது அவற்றை பழுத்த அரசியல் அனுபவமாக இருக்கலாம். இந்த கூட்டத்திலும் அவ்வாறான ஒரு சந்தேகம் தான் எழுகிறது. ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லை, ஆனால் ஏனைய தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் முன்னே நாள் தலைவர் உட்பட முடிவை ஆமோதித்திருக்கிறார்களோ என்று. இல்லை, ஒரு ஊடகவியலாளராக ஒரு அரசியல் தரப்பில் உள்ளவர்களை விமர்சிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஒரு கட்சியின் தலைவரை அதனுடைய அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக பலம் பலகீனங்களை சொல்லுகிற உரிமை எனக்கு இல்லை. ஆகவே கேள்விக்கு பதில் சொல்ல, நான் இந்த விடயத்தில் அவரை பலகீனமான ஒருவராக நான் இந்த பலவீனம் என்று நான் சொல்லவில்லை. அவரைத்தான் சில விடயங்கள் அவருடைய முதுமை, அவருக்கு இன்றைக்கு இருக்கிற சில வரப்பிரசாதங்கள் இல்லை, அதால் அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறதுன்ற உண்மைதான். ஆனால் அதுக்காக அவர் ஆக முடியாமல் போயிட்டாரண்டு
தொண்ணூறு வயசுல சம்பந்தனை ஐயாவால் இயலுமென்றால் 80 வயசுல மாவியன் மேலும் இயலும் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் நீங்கள் அந்த முதுமை முடியாத விடயம் என்று வரும்போது இன்னொரு விடயம் இங்கே ஞாபகத்துக்கு வருகிறது. வாக்களிப்பின் போது நாங்கள் நாடாளுமன்ற அமர்வை பார்க்கும்போது மருத்துவ சிகிச்சைக்கு உட்பட்டவர்களும் வாக்களிக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒருவரனுடைய உதவியோடு மருத்துவ சிகிச்சையோடு வந்து வாக்களித்தவர்கள். ஆனால் அதே இடத்துல நாங்கள் சம்பந்தன் ஐயாவை பார்க்கும்போது இருவர் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவரை ஏன் இன்னும் கஷ்டப்படுத்துகிறீர்கள்? அவரை ஒரு ஒரு வழிகாட்டி தலைவராக வைத்துக்கொண்டு அடுத்து கௌரவ தலைவராக வைத்துக்கொண்டு திரு சுமந்திரன் அவர்களையோ இல்லாவிட்டால் யாரும் ஒருவரையோ தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே? அது அதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் தானே? நான் நினைக்கிறேன் அந்த மாற்றங்கள் இனி வரும் என்று நினைக்கிறேன். மெல்ல மெல்ல இனி அது உருவாகுது, அப்படி அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்படும். அது ஐயா தானே சிந்திக்க வேணும், நாங்கள் அதை சொல்லிடலாதானே. நாங்கள் ஒருவரை ஒரு நீண்டகால பாரம்பரியமான ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டி வளர்த்து கொண்டு வந்த ஒருவரை யார் போய் கேட்கறது ஐயா நீங்கள் விலகுங்கன்னு கேட்கலாம். அப்போ அதை நீங்கள் எப்படி செய்யுங்கன்னு சொல்லிடாது.